இபிசி 3ல ஃபோர்த் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டு யூஸ் தி லேப்டாப் ஆர் பிசி ஃபார் ப்ரிப்பேரிங் ஸ்லைட்ஸ் ஃபார் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் லெக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ டவுன்லோட் தி வீடியோ ரிசோர்சஸ் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட் அண்ட் யூஸ் தம் எம்பெட்டட் வித் ஸ்லைட் பிரசன்டேஷன் லேப்டாப் அல்லது பிசி யூஸ் பண்ணி ஸ்லைடை ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபார் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்காக அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வீடியோ ரிசோர்சஸ் உள்ள ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு பிபிடி ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட இருக்குறது வந்து 2016 வெர்ஷன் விண்டோஸ் 2016 நான் வச்சிருக்கேன் சரியா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க இப்போ இது 2020 வரைக்கும் வந்துருச்சு 2020 வெர்ஷன் இருக்குது நான் என்கிட்ட இருக்குறது 2016 அதுல இப்ப நான் பவர் பாயிண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்குது வி ஆர் ஹேவிங் சோ மெனி டெம்ப்ளேட்ஸ் பிரசன்டேஷன்ஸ்க்கு தீம் ரிலேட்டடா நிறைய இருக்குது சோ இந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா தீம்ஸ் பிசினஸ் டிசைன் செட் பர்சனல் ஈவெண்ட் ஃபிளையர் லேபிள்ஸ் பிரசன்டேஷன் கார்டு பேப்பர் இன்விடேஷன்ஸ் ஹாலிடே சோ ஏகப்பட்டது நிறைய இருக்குது நிறைய பிரசன்டேஷன் டெம்ப்ளேட்ஸ் ஆர் அவைலபிள் என்ன மாதிரியான பிரசன்டேஷன் நீங்க பண்ண போறீங்களோ அதுக்கேத்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் யூ கேன் சூஸ் இட் நான் ஒரு பிரசன்டேஷன் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஆல்ரெடி வி ஹாவ் சம் டெம்ப்ளேட்ஸ் அது இல்லைன்னா யூ ஆல்சோ நீங்க சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நெட்ல அவைலபிளா இருந்ததுன்னா அதையும் நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சோ எஜுகேஷன் டெம்ப்ளேட்ஸ் எஜுகேஷனுக்கு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு என்ன மாதிரியான பிரசன்டேஷன் முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கணும் நம்ம என்ன மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்க போறோம் என்ன ஸ்டைல் நமக்கு வேணும் அதுக்கு மேட்டர் எல்லாம் முதல்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் ஒவ்வொரு ஸ்லைட்லயும் என்ன கொடுக்க விரும்புறோம் அப்படிங்கறத நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் ஏதாவது ஒரு சும்மா ஒரு உங்களுக்காக இதை நான் வந்து சூஸ் பண்றேன் இந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணணும்னு அப்படி இல்லை நான் வந்து இதுல இருக்கிறது நீங்க என்ன பண்ணி இதுல இமேஜ் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஸ்டைல் எஃபெக்ட் கொடுத்து இமேஜ் இதுல வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் இங்க டைப் பண்ணலாம் ஸோ அடுத்த ஸ்லைட்ல இந்த பக்கம் இமேஜ் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஸோ இமேஜ் மேல டெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டைல் எஃபெக்ட்ல நம்ம கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னா வி யூஸ் திஸ் டெம்ப்ளேட்ஸ் இந்த எஃபெக்ட்ல இந்த ஸ்டைல்ல நம்ம கொடுக்க விரும்புறோம்னா வி கேன் யூஸ் இட் இந்த மாதிரியான பிக்சர்ஸ் நமக்கு ஆல்ரெடி இன்பில்டா நமக்கு இங்கேயே கிடைக்குது ஸோ அதனால இந்த இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிரசன்டேஷன்ஸ்க்கு இதெல்லாம் தேவைன்னா வி யூஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஒரு டேபிள் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம் இல்ல எதுவுமே வேண்டாம் எனக்கு காமனா ஜென்ரலா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க தேங்க்யூ ஸ்லைடுக்கே பாத்தீங்கன்னா நம்ம நேம் போன் நம்பர் இந்த மாதிரி எஃபெக்டோட அழகா டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல எனக்கு காமனான ஃப்ரீ சாதாரணமான இதே எனக்கு போதும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிளாங்க் ஸ்லைட் பிளாங்க் பிரசன்டேஷன் இருக்கு பிளாங்காவும் நீங்க எடுத்துக்கலாம் சிலது வந்து இந்த எஃபெக்டோட கொடுத்துருக்கோம் சில கேலரியில நிறைய இருக்கும் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த கலர்ஸ் டிசைன் நம்ம மாத்தி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் உங்க டெம்ப்ளேட்ட நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க என்ன டெம்ப்ளேட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட் நான் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன் இதுல வந்து ஸோ மெனு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இன்சர்ட் டிசைன் டிரான்சிஷன்ஸ் அனிமேஷன் ஸ்லைட் ஷோ ரிவ்யூ வியூ டெவலப்பர் இந்த மாதிரியான மெனுஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு மெனு ஹோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூ ஸ்லைட்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஸ்லைட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு எந்த ஸ்லைட் வேணுமோ இது ஹோம் இது டைட்டில் ஸ்லைட் டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைட் ஸோ டைட்டில் ஸ்லைடை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும் நீங்க இங்கதான் டைப் பண்ணணும்னு அப்படின்னு இல்ல நீங்க ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது கூட என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்
இதுல வந்து என்ன பண்ணலாம், இப்ப நான் வந்து ஃபாண்ட் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, ஃபாண்ட் ஸ்டைல நம்ம மாத்திக்கலாம். சோ மெனி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் ஆர் அவைலபிள். எந்த ஃபாண்ட் நமக்கு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. சைஸும் அதே மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம ஃபீல் பண்ணோம்னா வி கேன் இன்க்ரீஸ் த ஸ்லைட். இப்ப எனக்கு கலர் வந்து இந்த கலர் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கலர் வி கேன் சூஸ் தி கலர்ஸ், எந்த கலர் நமக்கு வேணும். ஓகே, ஸோ அலைன்மெண்ட் இல்லதான். டெக்ஸ்ட் எஃபெக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஃபாண்ட், என்ன ஃபாண்ட் சைஸ், ஸோ அதுக்கப்புறம் என்ன கலர் நமக்கு வேணும், ஸோ அலைன்மெண்ட். ஸோ இது வந்து ஸ்பேஸ், லைன் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளா. இப்போ வந்து இந்த டெக்ஸ்டுக்கு வந்து ஏதாவது அனிமேஷன் கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா அனிமேஷன்ஸ் இதுல, இது இது வந்து டைட்டில் ஸ்லைட் எப்படி இருக்கட்டும், இந்த இதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதுல வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறேன், விசிபிலிட்டி இல்ல அப்படின்னா மாத்திருக்கிறேன், ஃபாண்ட் சைஸ நான் வந்து மாத்துறேன். அலைன்மெண்ட் நம்ம எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். டோரிங் பிரிட்டிஷ் பீரியட், இந்த கலர் நல்லா விசிபிளா இல்ல அப்படின்னு சொன்னா சேஞ்ச் த கலர்ஸ். போல்டு கொடுக்கணும், போல்டு கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்க விரும்புறேன், சப்ஹெட்டிங்க்கு வந்து ஒரு எஃபெக்ட் டிரான்சாக்ஷன் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட், இந்த மாதிரியான அவைலபிளா நமக்கு இது இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் லைனை நான் சூஸ் பண்ணிருக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ சிலர்லாம் இப்போ எனக்கு சி டு பி செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சி டு எடுக்கிறேன், அவங்க எல்லாம் பாதி பேர் இங்கிலீஷ் பாதி பேர் தமிழ்ல எனக்கு கேட்பாங்க. ஸோ நான் ஸ்லைடை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இங்கிலீஷ்ல அதை காப்பி பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்சரை இங்க கொண்டு வந்தாலே போதும், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர் இது நான் வந்து இதுல இன்சர்ட் பண்ணிருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கான இது வந்து அப்படியே ஆப்டா நமக்கு இது வந்து கொடுக்காது. ஆனா ஓரளவுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக முடிய அதுவும் நம்ம போகலாம். இன்னொன்னு மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர் மூலமா இமிடியட்டா இந்த ஸ்லைட்லயே நான் என்ன பண்ணிடுவேன்னா டிரான்ஸ்லேஷன் எடுத்துருவேன். டிரான்ஸ்லேட்டர் நீங்க கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு இதுல இன்பில்ட்டா இதுல வந்து என்ன ஆயிரும்னா இன்சர்ட் ஆயிரும். 2016 தான் இந்த ஆப்ஷன் உண்டு, அதுக்கு கீழே உள்ள பழைய வெர்ஷன்ல இந்த ஆப்ஷன் கிடையாது, நியூ வெர்ஷன்ல தான் இது அவைலபிள். சரியா, இப்ப இதுல வந்து செலக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த சைட்ல காமிச்சிருது. இதுல வந்தாலும் இது கொஞ்சம் தப்பா இருக்கும், நம்ம பார்த்துட்டு மாத்தறோம். ஸோ எல்லாமே ஒரு ஒரு 75% கரெக்டா இருக்கும், ரிமைனிங் நீங்க தான் அதை மாத்திக்கிடணும். சரியா, இப்ப இதுல இன்சர்ட் கொடுத்துட்டீங்கன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அல்லது இன்சர்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்க்கு பதிலாக தமிழ்ல வந்துடும். ஸோ முதல்ல இங்கிலீஷ்ல ஸ்லைடை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் மூலமா நம்ம தமிழ்ல மாத்திக்கலாம். அது வந்து ஓரளவு நமக்கு கரெக்டா இருக்கும், நீங்க தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் பண்ணலாம், அல்லது மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர்ல நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று ஓபன் பண்ணும் போது என்ன வெர்ஷன்ல இருக்குது அப்படிங்கறத காமிச்சிடும். சரியா, வெரி குட், ரைட். இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து இப்போ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் நான் கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன எஃபெக்ட்ல வேணும், என்ட்ரன்ஸ்னா இது வந்து நான் அப்பியர் ஆகணுமா, அல்லது ஃபேடா, ஃப்ளைஇன், ஃப்ளோ, ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க கொடுத்து பாருங்க. அதுல ப்ரிவியூ நமக்கு ஆப்ஷன் காமிக்கும். இப்ப நான் வந்து இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும், இல்ல பவுன்ஸ்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி குதிச்சு பவுன்ஸ் பால் வர்ற மாதிரி வரும், ஜூம் ஆகும், க்ளோ அண்ட் டர்ன், ரேண்டம் பார்ஸ், இந்த மாதிரி என்ன எஃபெக்ட்ல எனக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்க, ப்ரிவியூ நமக்கே காமிக்கும். இப்ப நான் ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறேன்.
சோ இந்த இடத்துல பாத்தீங்க கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ல எனக்கு அது வந்து ப்ரீவியூ பண்ணி காமிக்குது அதுல நம்பர் 1 அப்படினு மார்க் பண்ணிருச்சு இந்த எஃபெக்ட் வந்து ஃப்ளோட்டிங் ஆப்ஷன்ல எனக்கு இது வந்து ஃப்ளோட் ஆகுது இப்போ இங்க உள்ள அடுத்த லைனுக்கு நான் வேற ட்ரான்சாக்ஷன் கொடுக்க விரும்பறேன் எம்பசிஸ் க்ளோ அண்ட் ஸ்ட்ரிங் க்ளோ அண்ட் ஸ்ட்ரிங் இந்த ஆப்ஷன் கொடுக்கறனா எனக்கு இந்த மாதிரி காமிக்கும் க்ளோ அண்ட் ஸ்ட்ரிங் காய் காமிக்குது செகண்ட் எஃபெக்ட் நான் கொடுத்திருக்கேன் இப்படி ஒவ்வொரு லைனும் நம்ம என்ன எஃபெக்ட்ல நமக்கு வேணும் ஒவ்வொரு சென்டென்ஸும் நமக்கு என்ன எஃபெக்ட்ல அது வந்து டிஸ்ப்ளே ஆகணும் டார்க்கன் டார்க் ஆகி காமிக்குது தேர்ட் லைன் தேர்ட் எஃபெக்ட் வந்து டார்க்கன் ஆகி காமிக்குது இது உங்களுடைய கிரியேட்டிவ் ஸோ இதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் தேவையானது கிரியேட்டிவிட்டி தான் வேணும் இமேஜினேஷன் இப்படி வந்தா நல்லா இருக்கும் இந்த இந்த பாயிண்ட்ட வந்து நான் எப்படி பிரசன்ட் பண்ண விரும்பறேன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு லைனா நான் வந்து ஷோ பண்ணி காமிக்க விரும்பறேன் ஹைட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டா ஷோ பண்ணி காமிக்க விரும்பறேன் அல்லது லெஃப்ட்ல இருந்து எனக்கு வரணும் ரைட்ல இருந்து வரணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா எப்படி ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் எக்ஸிட்னா வெளியில போறதுக்கு ஃபிளை அவுட் வெளியில போயிடும் அந்த இடத்துல இருந்து கீழே ஃபிளை அவுட் ஆயிரும் ஃப்ளை இன் என்ட்ரன்ஸ்னா முதல்ல உள்ள வர்றதுக்கு ஆப்ஷன் எக்ஸிட்னா வெளியில போறதுக்கு அந்த இடத்துல ஒன்னொன்னா டிஸ்அப்பியர் ஆகுறது டிஸ்அப்பியரிங் இது அப்பியர் மேல பாத்தீங்கன்னா அப்பியர் இது டிஸ்அப்பியர் நடுவில் உள்ளது சென்ட்ரல் ஆப்ஷன்ஸ் மோர் மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் இருக்குது மோர் எம்பசைஸ் எஃபெக்ட் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதை நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு அடுத்தது இப்ப இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இன்னொரு ஸ்லைடு நான் ஓபன் பண்றேன் இந்த ஸ்லைட்ல சோ இந்த மேட்டர் சும்மா நம்ம காப்பி பேஸ்ட் நான் வச்சிருக்கிறது ஒரு PDF ஃபைல் தான் PDFல இருந்து காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்றேன் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் இந்த மாதிரி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ இதுல வந்து இப்போ ஒரு ஸ்லைடுக்கும் இன்னொரு ஸ்லைடுக்கும் உள்ள டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து எனக்கு இப்போ இது நான் வந்து ஸ்லைட் ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது ஃபர்ஸ்ட் டைட்டில் ஸ்லைட் இது செகண்ட் ஸ்லைட் ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃப்ளைன் ஆகிருக்குது அடுத்தது வந்து க்ரோ அண்ட் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்குது இது போல்ட் ஆகிருக்குது ஃபோர்த் ஆப்ஷன் ஃப்ளை அவுட் ஆகிருச்சு ரிமைனிங்க்கு நான் கொடுக்கல அடுத்த ஸ்லைடு நமக்கு இப்படி வந்துருச்சு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்க விரும்புறேன் டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இதுல நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட் இருக்குது இதுலயும் பாத்தீங்கன்னா சப்டைட்டில் எக்ஸைட்டிங் டைனமிக் கண்டென்ட் அப்படின்னு ஆப்ஷன் நிறைய இருக்குது கர்டன் மாதிரி நமக்கு ஓபன் ஆகும்போது அழகாக அருமையா இருக்கும் அடி கர்டன் ஒரு திறந்து நமக்கு ஸ்லைடை ஓபன் பண்ணி காமிக்கும் போது செமையா இருக்கும் எனக்கு அது பிடிச்சதுனால பண்றேன் செகண்ட் ஸ்லைடுக்கு வந்து பாருங்க இன்னொரு ஆப்ஷன் நல்லா இருந்துச்சு ஏன்னா இப்போ ஸ்விட்ச் ஆப்ஷன் இந்த மாதிரி எனக்கு ஸ்விட்ச் ஆகுற மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பாக்ஸ் டைப்ல டோர் டைப்ல இந்த கியூப் இதெல்லாம் இதெல்லாம் கேலரி டைப்ல ஸோ இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம இந்த ஸ்லைடுக்கு இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த கிரன்ச் ஆகுற கிரஷ் ஆகுறது பேப்பரை நம்ம கசக்கி போடுவோம்ல அந்த மாதிரி எஃபெக்ட் ஏர்பிளைன் மோடு வர்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் டிரான்சிக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் இதுக்கு வந்து பாக்ஸ் டைப் பாக்ஸ் டைப்ல வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ல வர்றது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இது கர்டன் இதுக்கு முன்னால ஒரு ஸ்லைடை வச்சுட்டு அதுக்கப்புறம் கர்டன் கொடுங்க அந்த ஸ்லைடு அப்படியே மூவ் ஆகுற மாதிரி வரும் அது சூப்பரா இருக்கும் ஸோ இது வந்து ஸ்விட்ச் ஆகுது ஒவ்வொரு இதுவும் இது பாக்ஸ் டைப்ல இப்படி நமக்கு ஒவ்வொன்றும் பாக்ஸ் டைப் மாதிரி வரும் இந்த எஃபெக்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் டிரான்சாக்ஷன் கொடுக்கலாம் ஓகே இப்போ அடுத்து இன்னொரு ஸ்லைடு ஓபன் பண்ணிக்கிறேன் ஃபோர்த் ஸ்லைடு ஓகே இது சும்மா ஒரு பிளாங்க் காவி ஓபன் பண்ணிக்கிறேன்
இதுல வந்து நான் இப்போ இமேஜ் இன்செர்ட் பண்ண விரும்பறேன் இப்போ நான் இப்போ பிபிடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மல்டிமீடியா பிரசன்டேஷன் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கணும் இமேஜ் ஒரு அனிமேஷன் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் அது வந்து மல்டிமீடியா பிரசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா நான் வந்து இல்ல எல்லாமே டெக்ஸ்ட் தான் இன்செர்ட் பண்ணிருக்கிறேன் இப்ப இந்த இடத்துல ஒரு இமேஜை இன்செர்ட் பண்ண விரும்புறேன் இதுக்குள்ளயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட நம்ம இந்த நியூ ஸ்லைட் ஓபன் பண்றதுலயே சில ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும்னா உள்ள இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டேபிள் கிராஃப் சார்ட் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் இது பிக்சர்ஸ் இது வந்து ஆன்லைன் பிக்சர்ஸ் இது வீடியோ இன்சர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் ஓல்டு வெர்ஷன்ல இருக்கும் அதை விட நியூ சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இதுல நமக்கு 2016 வெர்ஷன்ஸ்ல நமக்கு இருக்குது இப்போ நான் ஒரு பிக்சர் இதுல இன்சர்ட் பண்ண விரும்புறேன் இதுல வந்து இன்சர்ட் செகண்ட் மெனு பாத்தீங்கன்னா ஒரு இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த பிக்சர்ஸ்க்கு நான் போறேன் இதுல வந்து லொகேஷன் கேக்கும் இதுல வந்து நிறைய எங்க பிக்சர்ஸ் இருக்குதோ அதை வந்து கேக்குது டெஸ்க்டாப்ல இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு ப்ரோக்ராம் இந்த இமேஜ் தான் வச்சிருக்கிறேன் அலுமினி இன்விடேஷன் இதை வந்து செலக்ட் ஒரு இமேஜ் ஜேபிஜெக் ஃபார்மேட்ல இருக்குது அந்த ஃபார்மேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட்ங்கிற மெனுல போய் பிக்சர்ஸ்னு கொடுத்து லொகேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இமேஜை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இன்னொன்னு நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்லைன்ல போய் கம்ப்யூட்டர் இமேஜஸ் இமேஜஸ் கொடுத்தோன்னா நமக்கு நிறைய வருது கிளாரிட்டி நல்லா வராது பேஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா நீங்க அதை என்ன பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல இப்ப இந்த மாதிரி இமேஜஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபிட் பண்ணலாம் இப்ப அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு இப்ப நான் வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு பிபிடி பாக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பிபிடி இது பிடிஎஃபா இருக்குது இது எனக்கு இமேஜஸோட எனக்கு வேணும் வருது ஸோ அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணலாம் எந்த ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீன் தான் எனக்கு இந்த ஸ்கிரீன் தான் அப்படியே வேணும் இதுல உள்ள இந்த பிக்சர்ஸோட இந்த ஸ்லைட் இதோட இதுல டேட் இருக்குது இப்படியே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டுக்கு போங்க ஸ்கிரீன் கிளிப்பிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா சாரி இதுல நமக்கு இந்த செலெக்ஷன் ஆப்ஷனோட எனக்கு வரும் பிளஸ் சிம்பிள் இதோட செலெக்ஷன் ஆப்ஷன் எனக்கு வருது அப்படியே இதை நான் வந்து செலெக்ஷன் பண்ணி அதை செலெக்ஷன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரசன்டேஷன்ல வந்து பேஸ்ட் ஆயிடும் அவ்வளவுதான் அப்படியே இதை தூக்கிடலாம் இந்த டிசைனோட நம்ம எடுத்துடலாம் இப்ப இன்னொரு ஆப்ஷன் ஓகே இது வேண்டாம் எஸ்கேப் கொடுத்துருங்க நம்ம இன்னொன்னு அப்படியே நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம்னா போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஸ்கிப் ஆகி நமக்கு இதுல வந்துடும் சரி இப்படி நம்ம கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வீடியோவை இன்சர்ட் பண்றது இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்ப இந்த இந்த ஸ்கிரீன்ல வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ண விரும்புறேன் இந்த ஸ்கிரீன்ல நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிபிடி ஒரு ஒரு வீடியோவை நான் போட்டு காமிக்க விரும்புறேன் இல்ல இன்சர்ட் செகண்ட் மெனு இன்சர்ட்ல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது
இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வரும். ஆன்லைன் வீடியோ, வீடியோ ஆன் மை பிசி. நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ அதுல வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை கிளிக் பண்ற வீடியோ ஆன் மை பிசி, என்னுடைய டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய வீடியோவை நான் எடுத்து இதுல இன்சர்ட் பண்ண விரும்புறேன்னா, இப்போ இதுல எனக்கு கொடுத்த உடனே எங்க வீடியோ இருக்குதோ அந்த லொகேஷன் எனக்கு கேட்கும். வீடியோ கண்டென்ட் டெமோ, இந்த வீடியோவை நான் இதுல இன்சர்ட் பண்றேன், அதை செலக்ட் பண்ணிட்டேன்னா இன்சர்ட் ஆப்ஷன், இன்சர்ட். இதை இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு ஃபுல்லா அந்த ஸ்கிரீன்ல ஃபிட் ஆயிருச்சு. இதை செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னா, கீழே பிளே பாஸ் பட்டன் நமக்கு காமிக்குது. இப்ப நான் இதை பிளே பண்ணி காமிக்கிறேன். இப்ப எனக்கு இதுல வீடியோ அப்படியே பிளே ஆகும். எனக்கு சூப்பரா இருக்குது, அதை இன்சர்ட் பண்ண விரும்புறேன். அப்ப வீடியோல போய் ஆன்லைன் வீடியோவை செலக்ட் பண்ணுங்க. அது யூடியூப்ல அந்த லொகேஷன் கேக்குது, இந்த இடத்துல அந்த லொகேஷன். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த லொகேஷன் இதுல பண்ணலாம், இல்ல சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சாரி இதுல வந்து இந்த பேஸ்ட் தான் பண்ணணும். இப்போ யூடியூப், யூடியூப் என்ன வீடியோ என்ன ரெக்கார்ட் போட, ஓகே இந்த வீடியோஸ் ஏதாவது ஒரு வீடியோ PowerPoint tips, Microsoft PowerPoint tips னு ஒரு வீடியோ நான் வச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க், இந்த லிங்க் மேல உள்ள URL காப்பி பண்ணலாம், அல்லது ஷேர் ஷேர் லிங்க் இத காப்பி பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் அத பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க போதும். நமக்கு அது சர்ச் ஆயி இந்த லொகேஷன் காமிக்கு, அதுல இன்சர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்ப நான் வந்து டெஸ்க்டாப்ல உள்ள இந்த வீடியோவை நான் அதுல இன்சர்ட் பண்ணிருக்கிறேன். தி சேம் ஆப்ஷன், இதே மாதிரி தான் நமக்கு அது பிளே ஆகும். ஆன்லைன் வீடியோவையும் நம்ம என்ன பண்ணலாம், பிசி நம்ம ரெக்கார்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அது ஒரு ஆப்ஷன், வீடியோவை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஆடியோவை இன்சர்ட் பண்ணவங்க தி சேம் ஆப்ஷன், ரெக்கார்டட் ஆடியோ ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை அதை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ரெக்கார்டட் ஆடியோ, சாரி ஆடியோ ஃப்ரம் பிசினா, என் டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே ரெக்கார்ட் ஆன ஆடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதை இன்சர்ட் பண்ணிடலாம். அதை செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. இல்ல நான் இப்ப புதுசா நான் வந்து இதுல ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன், இந்த ஸ்கிரீன்ல நான் பேச போறேன், என்னுடைய வாய்ஸ் மட்டும் இதுல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெக்கார்ட் ஆடியோ இதுல வந்து கொடுத்தீங்கன்னா, இதுல இடத்துல ஏதாவது நீங்க கொடுக்க விரும்புனீங்கன்னா உங்க நேம், இப்ப நான் என்னோட பேர் கொடுக்குறேன் தனவதி ஆடியோ கொடுத்துட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை பிரஸ் பண்றேன். இப்ப வந்து நம்ம பேசலாம், நம்பர் ஓடிட்டு இருக்கு, டோட்டல் சவுண்ட் லென்த் நம்பர் ஓடிட்டே இருக்குது. நம்பர் நம்ம ஓடிச்சுன்னா என்ன இருக்கணும், நம்ம பேசுறது இந்த சிம்பிள், இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளோட அது சேவ் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம பேசலாம், நம்பர் ஓடிட்டு இருக்கு, டோட்டல் சவுண்ட் லென்த் நம்பர் ஓடிட்டே இருக்குது. நம்பர் நம்ம ஓடிச்சுன்னா என்ன இருக்கணும், அதுல எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்களோ அப்படி பேசி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்க நமக்கு அது சேவ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா ஓகே கொடுத்தாலே இந்த ஸ்லைட்ல இன்சர்ட் ஆயிரும். இந்த வால்யூம் பட்டனோட நமக்கு அது கிடைக்கும். இந்த வால்யூம் பட்டனை நம்ம எங்கனாலும் நகட்டி வச்சுக்கலாம், எங்க விரும்புறீங்களோ அங்க நீங்க நகட்டி வச்சுக்கோங்க. இதோட ஆப்ஷன் இருக்கும். சோ இப்ப இது வரைக்கும் நம்ம நடத்துனத கொஞ்சம் பிளே பண்ணி பார்ப்போம், எப்படி பிளே ஆகுது, ஆடியோ வீடியோ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது முதல்ல டெம்ப்ளேட்ஸ் ஓபன் பண்றது, ஒவ்வொரு ஸ்லைடு ஓபன் பண்றது, ஸ்லைடுல ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் டிரான்சிக்ஷன்ஸ் என்ன, அனிமேஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம், ஸ்லைடுக்கு டிரான்சிக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இமேஜ் இன்சர்ட் பண்றது ஃப்ரம் நம்ம டிவைஸ்ல இருந்து நெட்ல இருந்து இன்சர்ட் பண்றது, ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு இமேஜ் நம்ம ஸ்கிரீன்ல அது முதல்ல ஓபன் பண்ணி வச்சுக்கணும். அந்த பின்னால பேக்ரவுண்ட்ல என்ன இமேஜை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க விரும்புறீங்களோ அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல இன்சர்ட் ஆப்ஷன் ஸ்கிரீன்ஷாட், ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷன்ல போய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது நமக்கு என்ன ஆயிடும்னா
ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கேப்சர் பண்ணி இங்க வந்து வச்சிடும். வீடியோ இன்சர்ட் வீடியோ ஆப்ஷன் வந்து நம்ம டிவைஸ்ல உள்ளதை இன்சர்ட் பண்ணலாம். ஐ மீன் யூடியூப்ல உள்ளதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல உள்ள வீடியோவையும் அப்படியே எடுத்து உள்ள வச்சிடலாம். ஆடியோ இன்சர்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதை வந்து பிளே பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து கர்டன் ஓபன் ஆகுது. செகண்ட் ஸ்லைட் ஒன் பை ஒன் கிளிக் பண்ண பண்ண ஒவ்வொரு ஆப்ஷனும் நமக்கு வரும். இமேஜஸ் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கோம். இப்போ இதுல வீடியோ வீடியோல இந்த இடத்துல நீங்க கர்சரை கொண்டு போகும்போதே பாத்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிளோட கிடைக்கும். இதுல நீங்க இந்த இதை பிளே பண்ணினாதான் நமக்கு இது பிளே ஆகும். இது பிளே ஆனாதான் இது பிளே கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு இது பிளே ஆகும். இல்லைன்னா அப்படியே இப்போ எனக்கு இப்ப இந்த ஸ்லைட்ல நான் பிரசன்ட் பண்ண விரும்புறேன். இப்ப இங்க கீழே கர்சரை கொண்டு போனீங்கன்னா லெப்ட் சைடு பாட்டம் ஆஃப் த சைடு கீழே கர்சரை கொண்டு போனீங்கன்னா நமக்கு இங்க வந்து ப்ரீவியஸ் ஃபார்வர்டு ஆப்ஷன் அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறது அல்லது ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போறதுக்கான ஆப்ஷன் அதுல கிடைக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பென் லேசர் பென் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பென் ஆப்ஷன் ஹைலைட்டர் ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் லேசர் பாயிண்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ரெட் கலர்ல டெக்ஸ்ட் இருக்குது. இப்ப எல்லோ கலர் எடுத்து எல்லோ கலர் லேசர் எடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல பென் எடுத்துருக்கேன் எல்லோ கலர் பென். இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா இதுலயே எழுதி காமிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என் பேரு தான், அதனால நான் பேரை எழுதுறேன். சும்மா எழுதி காமிக்கிறேன். நீங்க இதுல இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறீங்க, இயரை எழுத விரும்புறீங்க, கொஞ்சம் அழகா எழுதணும். 1947 இந்த மாதிரி கொஞ்சம் அழகா எழுதுங்க. நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறீங்க, இப்ப மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் நீங்க எழுதி காமிக்க விரும்புறீங்களா, இந்த இடத்துல எழுதி காமிக்கலாம். சரியா? ரைட். இன்னொன்னு லேசர் பாயிண்டர். லேசர் பாயிண்டர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்குது. இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இந்த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கர்சர் இல்லாம நான் ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புறேன்னா இந்த மாதிரி லேசர் பென் நான் எடுத்துக்கலாம். இரேசர். இப்ப நான் எழுதுனதை என்ன பண்ணிக்கலாம்னா அழிச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுன்னா இரேசரை எடுத்து அழிச்சு விடலாம். அடுத்த ஆப்ஷன் எரேஸ் ஆல் இங்க் ஆன் சைட். என்ன இங்க்லாம் நான் எழுதிருக்கோனோ அது எல்லாத்தையுமே இது அழிச்சிடும். ஹைலைட்டர். ஹைலைட்டர் பாருங்க, இப்போ இது நான் எல்லோ கலர்ல இருக்குது. ஹைலைட்டர் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால இதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புறேன். இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்றதா நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். குட்ஸ் டிஸ்பேச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹைலைட். இந்த மாதிரி ஆப்ஷன். ஓகே. இப்போ எனக்கு இப்போ ஒரு நீங்க வந்து மைக்ரோ டிச்சிங் உண்மையில அவ்வளவு பேரை அப்ரிசியேட் பண்ணணும். அதுல சிலர் வந்து ரெண்டு டிவைஸ் யூஸ் பண்ணி பிபிடி எல்லாம் போட்டு பண்ணுனீங்க. இப்போ பிபிடிய போட்டுட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, பிளாக் போர்ட்ல எழுதுறதுக்கு பிளாக் போர்டுக்கு தான் போறீங்க. அதுலயே பிபிடிலயே அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்ப எனக்கு இப்போ ஒரு பிளாக் போர்டு வேணும், நான் பின்னால பிளாக் போர்டு இல்லை, ஆனா எனக்கு ஸ்லைடுலயே பிளாக் போர்டு வேணும்னா ஷிஃப்ட் பிளஸ் தான் வெரி குட் வந்துருச்சு. ஷிஃப்ட் பிளஸ் பி. ஷிஃப்ட் பிளஸ் பி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ஷிஃப்ட் பிளஸ் பி, சும்மா வெறும் பிஐ மட்டும் பிரஸ் பண்ணுங்க. பென் கையில வச்சிருக்கேன், வச்சு நான் இப்ப பிளாக் போர்ட்ல எழுதி காமிக்கலாம். அழகா ஒயிட் கலர் நீங்க எடுத்துக்கோங்க, பிளாக்ங்கிறதுனால ஒயிட். நான் இப்ப எல்லோ சூஸ் பண்ணது அப்படியே வருது. இப்ப பிளாக் போர்டை வச்சு பிளாக் போர்ட்லயே நான் இதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க. இப்ப மறுபடியும் நான் ஸ்லைடுக்கு போகணும்னா எஸ்கேப் எஸ்கேப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸ்லைடுக்கு வந்துட்டோம். இப்ப எனக்கு ஒயிட் பார்ட் ஒயிட் போர்டு வேணும். நான் கலர் முதல்ல பென் சூஸ் பண்ணிக்கிறேன். பென் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் பிளாக் போர்டு வேணும். ஒயிட் கலர் போர்டு வேணும். ஒயிட் கலர் போர்டுல பிளாக் கலர் வச்சு எழுத போறோம். ஷிஃப்ட் பிளஸ் டபிள்யூ. ஷிஃப்ட் பிளஸ் டபிள்யூ வந்து ஃபார் ஒயிட். இப்ப நான் பிளாக் கலர் பென் சூஸ் பண்ணிருக்கிறேன். நான் இப்ப இதுல எழுத போறேன் டாக்டர் சி தளபதி. இதுல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி
நீங்க ஆனா கொஞ்சம் கர்சரை வச்சு நம்ம எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் அந்த கர்சர் பிடிச்சு எழுதுறது வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம எழுதணும். ரொம்ப நல்லா பிளாக் போர்டில் சாக்பீஸை வச்சு எழுதுற மாதிரியான எஃபெக்ட் இதுல வராது, அவ்வளோதான். இது வேண்டாம்னா எஸ்கேப், அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ இந்த ஸ்லைடு ப்ரெசன்டேஷன்லயே பிளாக் போர்டு எடுத்துக்கலாம், ஒயிட் போர்டு எடுத்து எழுதி காமிக்கலாம், இதே ஸ்கிரீன்லயே நீங்க எழுதி காமிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். நம்ம வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இது இதுக்கு பேரு என்னன்னா அனோட்டேஷன். இப்ப நான் எஸ்கேப் கொடுக்கும் பொழுது இந்த அனோட்டேஷன் எல்லாம் சேவ் பண்ணவா அப்படின்னு, அதுலயே வச்சிருக்கவா அப்படின்னு எனக்கு கேக்குது. நான் இந்த லெப்ட் சைட் ஸ்லைடோடைய லெப்ட் சைடு பாட்டம்ல காமிச்சிருக்கிற லேசர் பெண்ணை வச்சு யூஸ் பண்ணின எஃபெக்ட் எல்லாம் அதுல வந்து சேவ் ஆயிருக்கும். நான் எஸ் கீப் கொடுத்துருந்தேன்னா சேவ் ஆயிருக்கும், இல்லைன்னா சேவ் ஆகாது. கிளியர்? இது சில ஆப்ஷன் தான், இது எனக்கு தெரிஞ்ச சில ஆப்ஷன். இதை விடவும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் இதுலயே கலர் டிசைனை நான் மாத்த விரும்புறேன், இந்த எஃபெக்ட்லயே இந்த கலர்ஸ் நான் வேற மாத்த விரும்புறேன். எனக்கு இன்பில்டா பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், இது பிங்க் கலர், இந்த ஆப்ஷன்ல எனக்கு இருக்குது. இந்த எஃபெக்ட விட இன்னும் நானாவே வேற மாத்த விரும்புறேன்னா நீங்க வேற வேற கலர்ஸ், நீங்க ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஒரு கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், நீங்க மொத்தமா மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஸோ உங்களோட இது கிரியேட்டிவிட்டி தான். அதே மாதிரி என்ன எஃபெக்ட்ல வந்து ஒன்னொன்னும் வரணும் அப்படிங்கறத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். ரெஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகணும், இல்ல வேற எஃபெக்ட்ல ஏதோ மாத்தணுமா, இந்த ஸ்லைடு ஃபார்மேட்ல மாத்தணுமா, ப்ரெசன்டேஷன்ல மாத்தணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸை மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். பிபிடி ஸ்லைடு ஒரு டெம்ப்ளேட்ஸ் எப்படி நம்ம ஓபன் பண்ணணும், அதுல டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது, அனிமேஷன் டிரான்சிஷன் ஃபார் ஸ்லைடுக்கு கொடுக்கறதுக்கு, இமேஜ் இன்சர்ட் பண்றது, வீடியோ இன்சர்ட் பண்றது, ஸ்கிரீன் ரெக்கார்டிங், அதாவது சொல்ல மாட்டேன், இன்னொரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஸ்லைடு ஓபன் பண்றேன், இதுல ஆடியோ இருக்குது. இப்ப இந்த இடத்துல நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கொடுக்க விரும்புறேன். ஸ்கிரீன் ரெக்கார்டிங்னா ஸ்கிரீன்ல என்ன இருக்குதோ அப்படியே ரெக்கார்ட் ஆகும். நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், இதுல கொடுக்குறேன் இன்சர்ட் ஆப்ஷன். ஸ்கிரீன் ரெக்கார்டிங்னு இன்சர்ட்ல கடைசியில இருக்கும், மீடியா மீடியா அப்படிங்கிறதுல இருக்கும். இந்த கிளிக் பண்றேன், கிளிக் பண்ண உடனே மேல பாத்தீங்கன்னா ஸ்லைட்ல இப்ப நான் இதுலதான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கொடுக்க விரும்புறேன். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கிளிக் பண்ணுங்க, இங்க மேல எனக்கு வந்துருச்சு. ஆடியோவை கிளிக் பண்ணுங்க, செலக்ட் ஏரியா, இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன் ஏரியாவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஸ்லைட்ல உள்ளதை நான் வாசிக்க போறேன், ரெக்கார்ட் பண்ண போறேன், சரியா? ரெக்கார்ட் ஆப்ஷன் ரெட் கலர்ல வந்தது. ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க முதல்ல, அடுத்து ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. 3, 2, 1. ஓகே, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஃபுல் ஃப்ரீடம் தே கிவிங் த சஜஸ்ட் கிவ் ஃபுல் ஃப்ரீடம் இன் த எஜுகேஷன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு ஆர்கனைஸ் எஜுகேஷன் நாட் லெஸ் தென் 1 lakh ஆஃப் ருபீஸ் ஈச் இயர். ஸோ இந்த ரெக்கார்டில் இந்த சீட்டிலோட அவ்வளோ வாசிச்சுட்டு எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. என்டர் என்டர் கொடுத்துக்கோங்க. எஸ்கேப் என்டர். ஓகே, இந்த மேலே கர்சர் இருக்கும். இப்போ நான் வாசிச்சுட்டேன், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. நான் என்னோட வாய்ஸ் அவ்வளோ அப்படி இல்லை, நான் பேசுறது அவ்வளோ இல்லை, ரெக்கார்ட் ஆகுது. மேலே கர்சரை கொண்டு போனோட ஸ்க்ரீனோட டாப்ல கர்சரை கொண்டு போன உடனே இந்த ஆப்ஷன் மேலே நமக்கு வரும். 42 seconds இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இல்லை பாஸ் ஆப்ஷன், இது ஸ்டாப். நான் பாஸ் பண்ணிட்டு திரும்ப நான் பேசலாம், அல்லது ஸ்டாப் போதும் அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸ்டாப் கொடுத்த உடனே பாருங்க, எந்த ஸ்கிரீன்ல வச்சு நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கொடுக்கணும் அந்த ஸ்கிரீன்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து அப்படியே என்னோட வாய்ஸ் வந்து அப்படியே இது அந்த ஸ்கிரீனோடயே எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் இப்ப இதுல பிளே பண்றேன், அப்படியே இது வந்து பிளே ஆகும். Give full freedom in the education. Responsibility of East India Company to organize education. Not less than 1 lakh of rupees each year. நம்மளோட அவ்வளவுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இந்த சேர்ந்து எனக்கு ஸ்கிரீனோட டாப்ல கர்சரை கொண்டு போன உடனே இந்த ஆப்ஷன் மேல நமக்கு வரும். 42 seconds இது வந்து ரெக்கார்ட் பாஸ் பண்ணிட்டு திரும்ப நான் பேசலாம், அது ஸ்டாப் போதும் அப்படின்னு
ஓகே, இந்த மாதிரி நம்மளுடைய வாய்ஸை இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனை வச்சு ஸ்க்ரீனை போட்டு அதுலேயே நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணி காமிக்கலாம். இதை விட நிறைய ஆப்ஷன் வந்து பிபிடியில் இருக்குது. அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் பிபிடியில் இருக்கு. அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ நான் சேவ் பண்ண விரும்புகிறேன், சரியா? சேவ் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஸ். இப்போ இந்த பிபிடியை வந்து ஆர்டினரி இப்போ டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணுறேன், டெஸ்க்டாப்ல நம்ம பிபிடியா சேவ் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்ஆ சேவ் பண்ணி இந்த 2016 வெர்ஷன் படி பிபிடியா சேவ் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்ஆ சேவ் பண்ணுறேன். இன்னும் என்ன ஆப்ஷன், ஜேபிஜே, இந்த என்ன ஜேபிஜெக் ஃபார்மேட்ல என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது, நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல. பிடிஎஃப் ஆப்ஷன், பிபிடி ப்ரெசன்டேஷன், அது மட்டும்தான். நீங்க என்ன ஜிப் ஃபார்மேட்லயா, ஜேபிஜே ஃபைல் ஃபார்மேட்லயா, பிஎன்ஜி ஃபார்மேட்லயா, டிஃப், என்ன ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க அந்த ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு. இப்போ இந்த பிபிடியை நான் வீடியோவை மாத்த போறேன். இந்த பிபிடி பிரசன்டேஷனை அப்படியே வீடியோவா மாத்தி அதை என்னுடைய யூடியூப்ல நான் அப்லோட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, ஃபைல்ல போய், ஃபைல்ல போயிருக்கிறேன் சரியா, ஃபைல்ல எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபைல்ல எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் எ வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா. ஃபைல்ல எக்ஸ்போர்ட், கிரியேட் எ வீடியோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் குவாலிட்டி அதெல்லாம் ஒண்ணுமே நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. இதுல 5 seconds spent on each slide, ஒவ்வொரு ஸ்லைடும் ஆட்டோமேட்டிக்கா 5 seconds கழிச்சு அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகிட்டே போகும். அதையும் நீங்க மாத்த வேண்டாம், ஸ்பீடு ரொம்ப குறைச்சி கூட்டி பண்ண வேண்டாம். இது நார்மல் நார்மல் ஸ்பீடு, இதுலயே வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு வேணாம், நீங்க மாத்தி பண்ணி பாருங்க. 5 seconds இஸ் நார்மல், ஓகே, எதுவுமே பண்ண வேண்டாம். கிரியேட் எ வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த இதை எங்க சேவ் பண்ணணும் பாருங்க, ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணோம்னா எம்பி ஃபோர் வீடியோ, எம்பி சாரி எம்பிஇஜி ஃபோர் வீடியோ ஃபார்மேட்ல வந்துட்டு டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்றேன். சேவ் சேவ் கொடுத்த உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் வீடியோ யூனிட் 5 எம்பி 4 ஆப்ஷன் நமக்கு வருது. இது வந்து ஃபுல்லா ப்ராசஸ் ஆகுது. இப்ப நமக்கு எனக்கு 9 slides தான் இருக்குது, ஒரு 9 seconds 9 seconds 1 minute என்ன ஆயிரும்னா எனக்கு வீடியோவா மாறிடும். ஜஸ்ட் 1 minute கூட ஆகாது. எத்தனை ஸ்லைடு, இப்ப நிறைய ஸ்லைடு இருக்கு இருக்கு, அதுலயும் இப்ப நான் என்ன வச்சிருக்கேன், ஒரு வீடியோ வச்சிருக்கேன், நிறைய இமேஜஸ் வச்சிருக்கேன், கொஞ்சம் டைம் எடுக்கும் அவளுக்கு, உங்களுக்கு அது கன்வெர்ட் ஆயிரும். நெட்டு கூட தேவையில்லை இதுக்கு. சும்மா நீங்க வந்து கொடுத்த உடனே இந்த வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது, வீடியோவா ஆகுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் நிறைய ஸ்லைடு இருக்கு இருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ஈஸியா வித்தின் எ செகண்ட், வித்தின் எ மினிட் குள்ள நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த பிபிடி கன்வெர்டட் இன்டு வீடியோ எம்பி 4 ஃபார்மேட்ல நமக்கு கிடைச்சிடும். டெஸ்க்டாப்ல எனக்கு அப்படி சேவ் ஆயிரும், யூனிட் 5 எம்பி 4 ஃபார்மேட்ல எனக்கு அப்படியே கிடைச்சிடும். இது நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ணிடலாம், பிபிடியை வீடியோவா மாத்தி சேனல்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல்.